பெண்கள் சுயமாக முடிவெடுக்கும் உரிமையை இன்னும் முழுமையாக பெறவில்லை என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பாளையில் உள்ள மகளிர் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் பி மூர்த்தி, தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். 1000-க்கும் மேற்பட்ட மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, கல்லூரி என்பது மிகப்பெரும் கனவை சுமந்து கொண்டிருக்கும் கல்விச்சாலை என்று தெரிவித்தார். இதனால் பெண்கள் எதையும் பெற போராட வேண்டிய நிலை இருந்ததாகவும், ஆனால் இன்று அந்த நிலை இல்லை என்றும் கூறினார். இருந்த போதிலும் பெண்கள் சுயமாக முடிவெடுக்கும் உரிமையை இன்னும் முழுமையாக பெறவில்லை என்றும் தெரிவித்தார். இன்னும் மற்றவர்களை சார்ந்திருக்கும் சமூகத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டார். பெண் கல்வியின் முக்கியத்துவம், பெண்களுக்கான இடம் இன்னும் விரிவடைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். அன்பு, மதம், கோட்பாடு, பண்பாடு என நமது உரிமையை பிடுங்க பார்க்கிறார்கள் என்று தெரிவித்த கனிமொழி, அவர்களிடமிருந்து நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.